ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இன்றைக்கி பதிவில் ஜென்ரலாக பேசலான்னு வந்திருக்கேன். ஜியோ நெட்ஒர்க் பற்றி பேசலாம். இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் வந்து வேகமாக பரவிட்டே வருது, டெக்ஸ்டாகவும் வருது, ஆடியோவாகவும் வந்துட்டுருக்கு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜியோ அப்படிங்கிற கம்பெனி அந்த யூசர்ஸோட, மொபைல் யூசர்ஸோட டேட்டாவை திருடுறாங்க. புதுசாக ஜியோ சிம் வாங்க போனால் அப்படின்னா ஐஎம்இ நம்பர், ஃபோனோட ஹார்ட்வேர் ஹார்ட் செட்டோட ஃபோன் ஹேண்ட்செட்டோட ஐஎம்இ நம்பர் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அந்த ஐஎம்இ நம்பரை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஹேண்ட்செட்டை வேறு எதுக்குமே நம்ம பயன்படுத்த முடியாது, ஜியோ சிம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வேறு சிம் போட முடியாது. இந்த மாதிரியெல்லாம் அந்த வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய மெசேஜஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம மகாஜனங்கள் செய்வாங்கன்னு வாட்ஸ்அப்பில் வரதை உடனே பார்த்துட்டு இந்த இப்படியே ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப பேர் கை பாருங்களேன், ரொம்ப பேருக்கு வந்து கையில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபிங்கர்ஸ் மட்டும் நடுக்க வந்துக்கிட்டே இருக்கும், அஞ்சு விரலில் இந்த ரெண்டு விரல் மட்டும். ஏன்னா இந்த இப்படியே பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஃபார்வர்ட் மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கை வந்து இப்படியே இப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அப்படியே. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு பேர் நான் சொல்லலாம், ஒரு உதாரணம் சொல்லலாம். எங்கள் வீட்டுக்கு கீதாப்பில் ஒருத்தர் இருக்கார். என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே கையிலே மடித்து கட்டிட்டு வாயில் ஒரு மொபைலை கவிக்கிட்டு ரோட்டில் நின்றுவார். நின்னார்னா காலையில் டிஃபன் போட்டு ஐயா வாங்க வாங்க வாங்கன்னு அவர் கூப்பிடுவாங்க, அவர் தமிழ் ஐயா. அப்புறம் மதியானம் கூப்பிடுவாங்க, திரும்ப வெளியே வந்துடுவார். திரும்ப அப்படியே ஃபோனை கவிட்டே நின்றுட்டே இருப்பார். நைட்டு 10-11 மணி எல்லாம் குர்கா வர வரைக்கும் நின்றுட்டே இருப்பார். இது இப்படி ஒரு ஆள், அவர் ரிட்டையர் ஆன ஒரு தமிழ் ஐயா. இன்னொரு ஒரு பெருசுன்னு சொல்லக்கூடாது, ஒரு பெரிய மனிதர், பெரிய இளைஞர், அவர் 80 வயசு. அவர் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா, நல்லா எப்போ பார்த்தாலும் ஒரு வெள்ளையும் சொல்லையுமா இருப்பார். காலை எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு வந்து அப்படி ஒரு பட்டையை போடுவார் நெத்திக்கு. சரி, நெத்திக்கு பட்டையை போடுறாருன்னு பார்த்தா என்ன செய்வார், ஃபோன் எடுத்துகிட்டு விபூதியை குலைச்சி ஃபோனுக்கு ஒரு பட்டையை போடுவார். போட்டுட்டு போய் வெளியே போய் உட்காந்தார் அப்படின்னா அப்படியே இந்த அப்படியே பண்ணிட்டே இருப்பார். அப்படியே டக்கு 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 டக்குன்னு ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். மெசேஜ் வந்து குவியும். இப்போ எனக்கெல்லாம் அந்த மெசேஜ் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபோனே ஹீட்டாகி வெடிச்சிருச்சு அப்படியே. அந்தளவுக்கு ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பி தள்ளிகிட்டு இருப்பார். அவர் மட்டும் கிடையாது, நீங்கள் பஸ்ஸில் போய் பாருங்கள், ட்ரெயினில் போய் பாருங்கள். இந்த குறிப்பிட்ட வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் இருக்காங்கல்ல, 60 வயதிற்கு மேற்பட்ட இளைஞர்கள் உட்காந்துக்கிட்டு இந்த ரெண்டு விரல், நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு விரல் வந்து நடுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு டக்கு 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 அனுப்பிகிட்டே இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு கவலை. இப்போ இந்த மெஜாரிட்டியான பீப்புள் எப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து பிஎஸ்என்எல் வச்சுருந்தவங்க. ஸோ பிஎஸ்என்எல் வச்சுட்டு ரொம்ப ரொம்ப ஹெசிடேட் பண்ணி பிஎஸ்என்எல் விட்டு போகணுமா, பிஎஸ்என்எல் விட்டு போகணுமா, ஏதோ லவ் பண்ண பொண்ணை விட்டு பிரிஞ்சு வரணுங்கிற மாதிரி அந்தளவுக்கு அவலைப்பட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் ஜியோ யூஸ் பண்ணுறாங்கனால ஜியோ யூஸ் பண்ணுறாங்க. ஜியோ எதுக்காக இவங்கெல்லாம் வாங்கிட்டாங்க தெரியுமா, இந்த யூடியூப்பில் படம் பார்க்குறதுக்கு, இந்த சின்ன சின்ன காமெடி பிட் சீன்ஸ் பார்க்குறதுக்கு, இதுக்காகவே வாங்கி 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 ஜியோ யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாம் சொல்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஜியோ வந்து சுத்துது, ஜியோ வந்து ஐஎம்ஐ நம்பரை கேட்டு வாங்குறாங்க, ஜியோ யூஸ் பண்ணோம்னா அந்த ஹேண்ட்செட்டை வேறு எதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஆரம்பத்தில் ஜியோ முத முத வந்தபோதே இந்த குற்றச்சாட்டு, இந்த பயம், இந்த வதந்தி வந்துக்கிட்டே இருந்தது. ஜியோ சிம்மை போட்டோம்னா வேறு சிம் போட முடியாது, அப்படி எதுவுமே இல்லை, நான் ஜியோ வாங்கி 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த மாதிரி எதுவும் இல்லை. இந்த ஜியோ சுற்றுது அப்படிங்கிறது வந்து இப்போ உண்மை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த என்னோடய லேப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜியோ ஹாட்ஸ்பாட் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், சுற்றிட்டு தான் இருக்குது. அப்படியே யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாமே வந்து சுற்றிகிட்டு இருக்கு, கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். அந்த மாதிரி இருக்குது. மொபைலில் வந்து வேறு வோடஃபோன் வச்சுட்ருக்கேன். இந்த பக்கம் இன்னொரு லேப்பில் வந்து அது ஜியோ தான், அது சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. இந்த ஜியோ கனெக்ஷன் வந்து போன வருஷம் அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 MBPS அந்த அளவுக்கு ஸ்பீட் நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்தது. அப்படியே டவுன்லோடிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அப்லோடிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஜியோவோட ஸ்பீடு வந்து கம்மியாயிடுச்சு. என்ன காரணம், இந்த இப்படியே தான் இப்படி 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 ஃபார்வர்ட் பண்ணுறது, வீடியோ பார்க்குறது, இந்த மாதிரி பண்ணி 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 இப்படி ஆகிட்டே இருக்குது. அதிகமான யூசர்ஸ் வந்ததுனால அந்த ஸ்பெக்ட்ரம் அந்த பிராட்பேண்டுக்கு வந்து குவிஞ்சிருச்சு, யூசர்ஸ் வந்து குவிஞ்சிட்டாங்க. அப்போ என்னாதுன்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே ஷேரிங்கில் போகிறதுனால நமக்கு வந்து அந்த ஜியோவோட ஸ்பீடு வந்து கம்மியாகிற மாதிரி இருக்குது. அப்போ ஜியோ வந்து நம்மளோட ஐஎம்ஐ நம்பரை கேட்குறாங்களா அப்படின்னு பார்த்தா, அப்படிலாம் ஐஎம்ஐ நம்பரை ஜியோவில் கேட்டுவா எப்போவுமே கேட்டதே கிடையாது. ஒரு தடவை கேட்டாங்க, சில மாதங்கள் கேட்டாங்க. எது கேட்டாங்க அப்படின்னா, ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருந்தாங்க, இந்த பர்டிகுலர் பிராண்டட் ஒரு பர்டிகுலர் பிராண்டட் ஃபோன் ஹேண்ட்செட் உள்ளவங்களுக்கு மட்டும் ஒரு ஃப்ரீ ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. அந்த ஹேண்ட்செட் உள்ளவங்க மட்டும்தான் அவங்களுடைய ஹேண்ட்செட்டை காமிச்சு சிம் வாங்கிட்டு இருந்தாங்க. அதில் என்ன, நம்ம தெரியும், நம்ம மக்கள் தான் தெரியும்ல, ஆதார் கார்டை வந்து பாஸ்போர்ட்னு காமிக்கக்கூடிய ஆளுங்க. அப்போ இவங்க இன்னொருத்தரோட ஹேண்ட்செட்டை வந்து கொண்டு காமிக்கிறது, சும்மா ஹேண்ட்செட்டோட கவர் மட்டும் போட்டு காமிக்கிறது தான் இதை என்னுடைய பிராண்டுன்னு சொல்லி சொல்லி சிம்மை வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க ஃப்ரீயாக. ஸோ அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் அந்த பிராண்டு ஹேண்ட்செட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய ஐஎம்ஐ நம்பரை கொடுக்கணும் அப்படின்னு வந்து
செல்லமாக அப்படி சொல்ல ஆரம்பித்தாங்க. அது ரூலாக சொல்லவே இல்லை அவங்க, அது எதுலையும் கட்டாயப்படுத்தவே இல்லை. அதை யாரோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வழக்கம் போகிற டக் 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 ஃபார்வர்ட் மெசேஜ் தட்டி விடுறாங்க. ஜியோ வந்து ஐஎம்இ நம்பர் கேட்குறாங்க, அவ்வளோதான் போச்சு, நம்ம ஜாதகமே போச்சு, நம்ம டேட்டா ஃபுல்லாக எடுத்துருவாங்க, நம்ம ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணால் நம்ம எல்லாம் அந்த பேங்க்கோட பாஸ்வேர்டு அது இது எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தியை சும்மா கிளப்புறது தானே. இப்போ வாட்ஸ்அப்புங்க எதுக்கு இருக்குது அப்படி இப்படி கிளப்பி விடுறது தானே. வாட்ஸ்அப்பில் ஏகப்பட்ட குரூப் இருக்குது, ஒவ்வொரு குரூப்லேயும் ஒரே ஆளே வந்து ஏகப்பட்ட குரூப்பில் இருப்பாங்க. இதில் உள்ளத்துக்கு அதில் போகிறது, அதில் ஊற்றிக்கு இதில் போகிறது, யார் யாருக்கு ஃபார்வர்ட் பண்ண அதே மாதிரி திரும்ப அவங்களுக்கே திரும்ப வரும். திரும்ப வந்து கவலைப்பட மாட்டாங்க, சலைக்கவே மாட்டாங்க. தட்டா தட்டா தட்டான்னு அதை தட்டிகிட்டே இருப்பாங்க. அப்படியே அந்த மாதிரி போகிறதுனால இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த வதந்தி தான் இது. ஐஎம்ஐ நம்பர்லாம் ஜியோ வந்து கட்டாயப்படுத்தி யார்ட்டையும் கேட்கல. ஜியோ வந்து வழக்கம் போல் எப்பவும் கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல சர்வீஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. இது ஏன் நல்ல சர்வீஸ் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மொபைல் ஹாட்ஸ்பாட்டில் ஒரு மினிமமாக ஒரு லேப்பில் யூஸ் பண்ணுறது வந்து நான் டெய்லி 1 GB அந்த 149 பிளான் தான் யூஸ் பண்ணுறேன். இதே டெய்லி 1 GB பண்ணுறதுக்கு ஏர்டெல் முத வச்சுருந்தேன், எம்டிஎஸ் வச்சுருந்தேன், இப்போ ஏர்டெல் வச்சுருந்தேன். ஏர்டெல் வச்சுருக்கும் எனக்கு வந்து எவ்வளோ தூரம் பணம் கட்டியிருந்திருக்கேன், 3300-3400 பணம் கட்ட வேண்டியிருக்கும். ஏர்டெல்லில் ஸ்பீடு அந்தளவுக்கு இருக்காது. கேட்டால் வந்து இவங்க நல்லா 4G சொல்லுவாங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்தா 2G தான் வரும். அங்கே சர்வீஸ் பீப்பில் கேட்டால் வந்து இல்லையே எங்களுக்கு வந்து 4G தானே வருதே அப்படிம்பாங்க. நீங்கள் வாங்க வந்து பாருங்கன்னு பார்த்தா வந்து பார்த்து 2G தான் வருதுன்னு சொல்லுவாங்க. ஏர்டெல் வந்து ஒரு ஸ்பீடும் கிடையாது, ரேட்டு கட்டாமன்னு வரும். அப்போ வாங்கின கனெக்ஷனுக்கு இன்னும் அவங்க பில் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு, டிஸ்கனெக்ட் பண்ணாலும் பில் அனுப்பிட்டே இருக்கேன்னு கேட்டால் அது வேறு ஒரு பஞ்சாயத்து, வேறு 100 பதிவில் வேணால் போடணும். ஒரு வீடியோ நான் போடுறேன் ஏர்டெல் பற்றி. இப்போ ஜியோ பொறுத்த வரைக்கும் ஜியோட சர்வீஸ் மோசமாக இருக்கான்னு கேட்டால் சர்வீஸ் மோசம் கிடையாது, யூசர்ஸ் அதிகமாகிட்டாங்க. ஒரு டெலிஃபோனை அவசர ஆத்திரத்துக்கு யூஸ் பண்ணணும், அதில் டெக்னிக்கலாக வந்து படிக்கிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு நல்ல காரியங்களுக்கோ இப்போ யூஸ் பண்ணணும். சும்மா அப்படியே டக்கு 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 டக்குன்னு ஃபார்வர்ட் பண்ணுறது ஏன் இருக்குன்னு தெரியும். ஃபார்வர்ட் பண்ணுறது, சினிமா பார்க்குறது, பார்த்ததே பார்த்துட்ருக்கிறது, பார்த்த மெசேஜையே பார்த்த வீடியோவே ஷேர் பண்ணிகிட்ருக்கிறது, அந்த மாதிரி வந்து என்ன ஏன் எதுக்குன்னு தெரியாமல் நம்ம தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லை தலைபாலையில் போட்டு சாப்பிட்றமா ஆட்கள் நாமா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அப்படியே ஒரு மந்தைகள் மாதிரி இந்த நம்ம யூசர்ஸ் வந்து இப்படி பண்ணுறதுனால தான் வந்து எல்லாருக்கும் முக்கியமான நேரத்தில் கிடைக்க வேண்டியது வந்து கிடைக்காமல் போகுது. அது ஸ்பீடு குறையுது, உண்மை தான் ஸ்பீடு குறையுது. அதேமாதிரி அந்த ஸ்பீடு குறைகிற விஷயத்தை ஜியோ வந்து சரி செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இது இந்த இது இப்படி போயிட்டுருக்குது, அடுத்த அப்படி என்ன ஆகும்னா 5G அப்படின்னு ஒன்று வரும். அந்த 5G வந்துச்சு அப்படின்னா எல்லாம் இதெல்லாம் அப்படியே போட்டுட்டு அடுத்ததுக்கு போவாங்க. இப்போ அந்த ஹேண்ட்செட் பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். இப்போ மார்ச் மாதம் வரைக்கும் நீங்கள் என்ன ஹேண்ட்செட் வாங்கினாலும் அதெல்லாம் ஏப்ரலுக்கு மேலே அப்சல்யூட் ஆகிடும். ஸோ அப்போ எல்லாமே வந்து இது ஓஎஸ் யூஐ ஓஎஸ் அப்புறம் மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து டிமாண்ட் பண்ணுவோங்கள. இப்போ வாங்குகிற ஹேண்ட்செட் எல்லாமே வெயிட் பண்ணி வாங்குங்க. ஜியோ பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்குது. நான் உங்கள் விஜய், தேங்க்யூ வெரி மச்.